வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் ஜூஸ்க்கு 4 நெல்லிக்காய், 1 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். சர்க்கரை இதில் 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சர்க்கரை இல்லாமல் உப்பு மட்டும் போட்டு ஜூஸ் குடிச்சிக்கலாம், இல்லைன்னா சர்க்கரையை சேர்த்து போட்டு ஜூஸ் பண்ணலாம். சர்க்கரை வேணுன்றவங்க போட்டுக்கலாம், உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். நெல்லிக்காயில் இருக்க அந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு அதில் இருக்க விதையை தனியாக எடுத்துடலாம். மிக்சி ஜாரில் நெல்லிக்காய், லெமன், லெமனையும் புளிஞ்சு விட்டுறலாம். இதுலேயே சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, தண்ணி. இதில் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி அடிக்கலாம். அதுக்கப்புறம் அடித்ததுக்கப்புறம் மீதி 1 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். சர்க்கரைக்கு பதில் வெல்லம் சேர்த்துக்கலாம், அப்புறம் தேன் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை இல்லாமல் உப்பு மட்டும் போட்டு கூட ஜூஸ் பண்ணலாம். இப்போ நான் சர்க்கரையெல்லாம் போட்டாச்சு. நெல்லிக்காய், எலுமிச்சஞ்சாறு, சர்க்கரை, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், 2 கிளாஸ்க்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு, வெறும் சக்கை மட்டும்தான் இருக்குது நெல்லிக்காயில். ஐஸ் கியூப் வேணும்னா மேலே 2 ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காயில் எதுக்கு லெமன் புளிஞ்சோன்னா, நெல்லிக்காய் வந்து தனியாக போட்டு குடிச்சா ஒரு மாதிரி துவர்க்கிற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் லெமன் கலந்துக்கிட்டோம்னா அந்த புளிப்புக்கு அது தெரியாது. அதுக்காக தான் கொஞ்சம் லெமன் அதில் கலந்துக்கிறது, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது போல் நெல்லிக்காய் ஜூஸ் நீங்களும் போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.